Hi friends, welcome to Pharma Tamil. Nanda Wonga Agi. இன்னைக்கு நம்ம என்ன பற்றி டாபிக் பார்க்க போகிறோன்னா சீராலஜி டெஸ்ட். சீராலஜி டெஸ்ட்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் த டெஸ்ட் இருக்குது அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினிஷன், சீராலஜி டெஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம பாடியில் உள்ள ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெஸ்ட்டு தான் சீராலஜி டெஸ்ட்டு. ஆன்டிபாடியை எது மூலியமாக செக்ரேட் பண்ணுறோன்னா அடாப்ட் ரெஸ்பான்ஸ் மூலியமாக நம்ம உடம்பில் இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்திருக்கா, அதுக்கு எதிராக ப்ரொடியூஸ் ஆகுற மாதிரி ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆகியிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சீராலஜிக்கல் டெஸ்ட் மூலியமாக நம்ம பார்க்குறோம். ஏழு ஸ்டேஜில் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகாது, இன்ஃபெக்ஷன் ஆனதுக்கப்புறம்தான் வந்து ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து சீராலஜி டெஸ்ட்டு. யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சு என்னென்ன டிசீஸ்லாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ராக்கி மெண்டன் ஸ்பாண்டட் ஃபீவர், இன்ஃப்ளூன்ஸா, மலாய்ஸ், போலியோ, எல்லோ ஃபீவர், இன்ஃபெக்ஷன், மோனோ நியூக்ளியஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், டெங்கு, சிஃப்லிஸ், ஹெச்ஐவி, இன்ஃப்ளூயன்ஸா அண்ட் கொரோனா வைரஸ் டிசீஸ்லாம் வந்து இந்த சீராலஜி டெஸ்ட் மூலயமா நம்ம டயக்னாசிஸ் பண்ணலாம். இதுதான் வந்து இதோட யூசஸ். டைப்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் த டெஸ்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸில் இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபோக்கலைசேஷன் டெஸ்ட்டு, நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு, இம் அக்ளினேஷன் இங்கிபிஷன் டெஸ்ட்டு, இன்சன் லிங்க்டு இம்னோ சார்பன் அசை டெஸ்ட்டு, கெமி ரிகுமினேஷன் இம்யூனோ அசை டெஸ்ட்டு, இதெல்லாம் வந்து டைப்ஸு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கலைசேஷன் டெஸ்ட்னா பார்ப்போம். ஆன்டிபாடியை டிடெக்ட் பண்ணுறதுக்கு எப்படின்னா ஒரு சாலிபிள் ஆன்டிஜனை ஆன்டிபாடியும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக அதில் செப்ரேஷன் நடக்கும். ஃபோக்கலைசேஷன்னா திட்டு திட்டாக தெரிகிறது. இந்த டெஸ்ட்டு நம்ம வந்து கண்ணாலேயே பார்த்து டயக்னாசிஸ் பண்ணிடலாம். இதுதான் வந்து ஃபோக்கலைசேஷன் டெஸ்ட்டு. நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு அப்படின்னா இன்ஃபெக்ஷனை வந்து நியூட்ரலைசேஷன் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட்டு தான் பண்ணுறது தான் வந்து நியூட்ரலைசேஷன் டெஸ்ட்டு. இம் அக்ளினேஷன் இங்கிபிஷன் டெஸ்ட்னா எபிலிட்டி ஆஃப் த வைரஸ் ஆர்பிசி செல்ஸில் அக்ளினேஷன் பண்ணுறது அப்படின்னா உன்னோடு வந்து சேர்க்க வைக்கிறது அப்படிங்கிறத பண்ண வைக்க முடியுமா அப்படின்னா அங்கே வைரஸ் ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இந்த ஆன்டிபாடி அக்ளினேஷனை வந்து ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இதான் வந்து இம் அக்ளினேஷன் இங்கிபிஷன் டெஸ்ட்டு. எலைசா டெஸ்ட் தான் மோஸ்ட் காமன் டெஸ்ட் ஆஃப் த ஆன்டிபாடி டெஸ்ட்டு. ப்ரொடியூஸ் பை த பாடி இம்யூன் சிஸ்டத்தில் ஹார்ம்ஃபுல்லான சப்ஸ்டன்ஸாக இருக்கும். இது ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ணுறத எலைசா டெஸ்ட்டு. கிம் லிகுமினேசி இம்னோசனை டிடெக்ட் த ஆன்டிபாடி ஃப்ரம் த லைட் சிக்னல் எமிட்டட் ஆகுறத அப்சர்வ் பண்ணுற மூலியமாக இந்த டெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறது. கெமிக்கலையும் ஆன்டிபாடியும் பைண்ட் ஆகும் போது ஆகுறது தான் லைட் சிக்னல் எமிட் ஆகும். அது மூலியமாக கண்டுபிடிக்கிறதா வந்து கெமி லிகுமினேஷன் இம்னோஆசை. ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பிளட் சாம்பிளை கலெக்ட் பண்ணி சென்ட்ரிஃபியூஜ் பண்ணால் ரெண்டு போர்ஷனாக வந்து பிரியும். அப்பர் போர்ஷன் வந்து சீரமும் லோவர் போர்ஷன் வந்து பிளட்டாகவும் பிரியும். அப்பர் போர்ஷனில் உள்ள சீரத்தை யூஸ் பண்ணி ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆகியிருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட்டு பண்ணுவாங்க. இதுதான் வந்து இதோட ப்ரொசீஜர். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீரத்தில் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு டெஸ்ட்டு வந்து நெகட்டிவ். இதுவே வந்து ஆன்டிபாடி ப்ரெசன்ட் ஆகியிருக்குதுன்னா நமக்கு வந்து டெஸ்ட் வந்து பாசிட்டிவ். இதுதான் வந்து இதோட ரிசல்ட்டு. தேங்க் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.